ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் ஸ்ட்ரீம்ஸ் சாய்ஸ். இப்போ நாம் பார்க்க போகிற ரெசிபி ரோஸ் லட்டு. இது செய்யறதுக்காக ரோஜா பூக்கள் 10 பூக்கள் எடுத்துக்கணும். இது சாப்பிடக்கூடிய பூக்களாக பார்த்து வாங்கி எடுத்துக்கணும். இதை உதிர்த்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். பேனில் 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும். 1 டம்ளர் தண்ணீர் விட்டுட்டு ரோஜா பூக்களை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இது நல்லா கொதித்து இந்த பூக்களில் இருக்கிற எசன்ஸ் ஃபுல்லாக தண்ணியில் இறங்கணும். இப்போ இது நல்லா கொதிச்சிருக்கு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆர்கானிக் ஃபுட் கலர் சேர்த்துக்கணும். பீட்ரூட்டை பன்னீரோடு சேர்த்து அரைச்சி அந்த ஜூஸு தான் இது இதில் சேர்த்துக்கணும். இப்போ இது நல்லா கொதித்து சிறப்பதத்துக்கு வந்துருச்சு. இந்த பூக்களை தனியாக எடுத்துடணும், ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் விட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கணும். பேனில் 100 கிராம் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இதோட பச்சை வாசனை போகிற வரை வறுத்து எடுத்துக்கணும். இந்த பேன்லேயே தேங்காய் துருவல் 1 கப் எடுத்துக்கணும். 1/2 மூடி தேங்காயில் 1/2 அளவுக்கு துருவி எடுத்து இதை நல்லா வறுத்துக்கணும். பேனில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். ஓரங்களில் இருக்கிற பாலாடைகளை எடுத்து விட்டு இதை கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இது நல்லா திக்காயிடும். இந்த மாதிரி இது இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இப்போ இது நல்லா ஃபுல்லாக திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வறுத்து எடுத்து வச்சுருந்த அரிசி மாவை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இது கலந்துட்ட பிறகு இதில் ரோஸ் சிரப்பை சேர்த்துக்கணும். இது நல்லா கலந்த பிறகு வறுத்து எடுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலை இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கணும். கடைசியாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இது நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு லட்டுகளாக பிடிச்சி எடுத்துக்கணும். ரொம்ப ஆறிடாமல் லேசான சூடாக இருக்கும்போதே இதை லட்டுகளாக பிடிச்சி எடுத்துக்கணும். 1 கப் தேங்காய் துருவலில் இந்த லட்டுகளை புரட்டி எடுத்துக்கணும். ரோஸ் லட்டு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.